Hi friends, welcome to Simple Cooking. நீங்க இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பட்டன் press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு ஈஸியா செய்யற பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திரலாம். இதுக்கு 1 கிலோ சிக்கன், 3 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அது கூட 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 5ல இருந்து 6 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகு தூள், 2 சின்ன சைஸ் இஞ்சி, 10ல இருந்து 15 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு, இந்த பட்டை கிராம்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ட்ரையா நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டாக இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோன்னா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அது ரெண்டையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூடவே அந்த சிக்கன் கழுவி வச்ச சிக்கன் அதே ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. சிக்கனை வதக்க வதக்க சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு சட்டியில் நம்ம அந்த வேக வச்சுருக்க சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ நல்லா வறுத்து வந்துருச்சு. சூப்பராக பெப்பர் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எந்த டிஷ்ஷு கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வருது, கண்டிப்பாக சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.